ينقسم إلى ثلاثة أقسام. அறுத்து பலியிடுவது இதுவும் ஒரு வணக்கம். இதை பொறுத்த வரையில இது மூன்று வகையாக பிரிக்கலாம். ذبح لله هدي وأضاحي وعقيقة وصدقات. அதாவது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அறுத்து பலியிடுதல், ஹஜ்ஜில் ஹதி கொடுப்பதை போன்று, உதுஹியா கொடுப்பதை போன்று, அகீகா கொடுப்பதை போன்று, இவைகளை நாம் அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி செய்ய வேண்டும். இவை அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து பலியிடக்கூடியவை. القسم الثاني من الذبح ذبح لغير الله محبة وتعظيما شرك أكبر كالذبح للجن لأصحاب القبور. இரண்டாவது வகையை பொறுத்தவரையிலே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுகிறார். எந்த நோக்கத்திலே? அவர்களை நேசித்ததன் காரணமாக, அவர்களை மகத்துவப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு ஒருவர் அறுத்து பலியிட்டால் இது இணை வைத்தலாக இருக்கிறது. உதாரணமாக ஜின்களுக்கு ஒருவர் அறுத்து பலியிடுகிறார், அல்லது கபரில் இருக்கக்கூடிய மன்னரைகளில் இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி ஒருவர், அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு, அவர்களை நேசித்ததற்காக வேண்டி, அவர்களுக்காக வேண்டி ஒருவர் செய்வாரேயானால் இது மிக பெரிய இணை வைத்தலாக இருக்கிறது. மூன்றாவது வகையை பொறுத்தவரையிலே அனுமதிக்கப்பட்ட அறுத்தல், அதாவது ஒருவருக்கு உணவுக்காக வேண்டி அவர் அறுத்து கொள்கிறார், இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒருவர் இறைச்சி கடை வைத்திருக்கிறார், அவர் இறைச்சி கடைக்காரர் அறுக்குகிறார் அவர் விற்பதற்காக வேண்டி, இதுவும் அனுமதிக்கப்பட்டது. எனவே இவைகளை பொறுத்தவரையில் இது மூன்றாவது வகையிலே அடங்கும். இது அனுமதிக்கப்பட்ட அறுத்தல்.